காத்திக்குளம் அருகே கூலிப்படை ஏவி காதல் கணவனை கொல்ல முயற்சி செய்த மனைவி, கள்ளக்காதலன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி அழகு சுந்தரபாண்டி. இவருக்கு புனித ஆனின் எப்சிபாய் என்ற பெண்ணை கடந்த 2014 திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 8 வேலையை முடித்துவிட்டு அவரது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 2 அறிவாளை அழகு சுந்தரபாண்டியின் மீது வீசியுள்ளனர். ஆனால் படுகாயமடைந்த சுந்தரபாண்டியின் வீட்டு விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அப்பகுதி பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சங்கரலிங்கபுரம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் அழகு சுந்தரபாண்டியின் மனைவி புனித ஆனின் எப்சிபாவில் கள்ளக்காதலன் மாரிராஜுடன் இணைந்து கூலிப்படை அமைத்து அழகு சுந்தரபாண்டியை கொலை செய்ய முயற்சி செய்தது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.